அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் இந்த வீடியோவில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் டூக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆயிருக்கு இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் ஸ்டேட் கோட்டாவில் இது எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன் ஸோ ஐ எம் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் லெட்ஸ் பிகின் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒன்கான ரிசல்ட் 5th நவம்பர் அன்னைக்கு வந்திருந்தது வந்த உடனே நம்ம சேனலில் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் சொல்லிட்டு ரவுண்ட் ஒன்கான கவுன்சிலிங்க்கு விட்டுருந்தோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ ஆஸ் அ ஃபாலோ அப் எல்லாருக்கும் எழுற ஒரு க்வெஷ்சன் யார் யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய க்வெஷ்சன் வந்திருக்கும் இந்த நேரத்தில் ஃப்ரீ எக்ஸிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பண்ணலன்னா என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஃப்ரீ எக்ஸிட் இல்லாடா ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க நிறைய பேர் கேட்ட விஷயம் இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணுறது ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் டூக்கு அப்ளை பண்ணலாமா இல்லை ஸ்டேட் கோட்டாக்கு டைரெக்டாக போயிடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த க்வெஸ்சன் என்கிட்ட கேட்டாங்க பிகாஸ் என்கிட்ட பேசின வரைக்கும் டிசைரபிள் காலேஜ் நிறைய பேர் கிடைக்கல அவங்க எந்த இந்த காலேஜ் எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கு கிடைக்கலங்கிறப்ப நான் ஹை மார்க்ஸ் தான் எடுத்திருக்கேன் பட் எதிர்பார்த்த காலேஜ் எனக்கு கிடைக்கல ஸோ நான் நேஜராக எடுத்த உடனே நான் ஸ்டேட் கோட்டாக்கு தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ டெசிஷன் இஸ் யுவர்ஸ் நீங்கள் தான் டெசிஷன் எடுக்க போகிறீங்க பட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயத்தில் நீங்கள் பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் எப்போ டெசிஷன் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது என்னோடய ரெக்வஸ்ட் தான் நான் யாரையும் இப்படி தான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்லலை ஓகே ஸோ லெட்ஸ் பிகின் அஸ் எ குயிக் ரீகால் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கட் ஆஃப் கேட்டகரிவே சொல்லிவிட்டு அதை ரவுண்ட் டூவோட கான்ட்ராஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்போ காட்டுறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும் ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ரவுண்ட் ஒன்கான ரிசல்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நவம்பர் 5th அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு ஸோ அன்னைக்கான ரிசல்ட் இது தான் நம்ம கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் ஆல்ரெடி போட்டிருந்தோம் பார்க்காதவங்க பாருங்கள் ஓகே ரவுண்ட் ஒனுக்கு ஓசி கேட்டகரி ஆர் ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு 618 இருந்தது ஓபிசி வந்து ஆல்மோஸ்ட் ஜென்ரல் கேட்டகரி தான் ஸோ சேம் கட் ஆஃப் 618 எஸ்சி கேட்டகரிக்கு 521 அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 492 மார்க்ஸ் இருந்தது ஸோ இதுதான் கட் ஆஃப் மார்க் இன் ரவுண்ட் ஒன் இப்போ ரவுண்ட் டூக்கான கட் ஆஃப் நான் கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டுறேன் ரவுண்ட் டூக்கான கட் ஆஃப் இதுதான் ஓசி கேட்டகரிக்கு 607 610 ஓபிசிக்கு 607 611 மோரர்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும் லாஸ்ட் இயர் வந்து ஒரு மார்க் ஓபிசிக்கு அதிகமாக இருந்தது பட் மோரர்லெஸ் சேம் தான் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அண்ட் தென் எஸ்சி கேட்டகரிக்கு 497 500 அண்ட் தென் எஸ்டி கேட்டகரிக்கு 470 to 480 ஓகே சார் இந்த நேரத்தில் இது ஏன் சொல்கிறீங்க இதை நீங்கள் எப்படி சொன்னீங்கன்றது நிறைய பேர் கேட்கலாம் ஸோ அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் பாருங்கள் இது எப்படி நான் கேல்குலேட் பண்ணேன்னா லாஸ்ட் இயர் 2019 ரவுண்ட் ஒன்க்கான ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் அண்ட் ரவுண்ட் டூக்கான ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்துச்சு எந்த ரேஞ்சில் இருந்ததுங்கிறத நியூ காலேஜஸ் ஆட் ஆனது ரிமூவ் ஆனதை வச்சு இன்டகிரேட் பண்ணி இந்த வருஷத்தோட கோரிலேட் பண்ணதுக்கப்புறமா மார்க்கை நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அப்படி தான் இந்த ரிலேஷன் வந்தது இந்த கட் ஆஃப் மார்க் வந்தது ஸோ ஆஸ் எ குயிக் ரிகால் அகெயின் சொல்கிறேன் எக்ஸ்பெக்டட் ரவுண்ட் டூ கட் ஆஃப் வந்து ஓசிக்கு 607 610 எஸ்சி கேட்டகரிக்கு 497 to 500 அண்ட் தென் எஸ்டிக்கு 470 to 480 ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கலாம் இந்த நேரத்தில் அகெயின் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா இந்த செகண்ட் கேட்டகரி ரவுண்ட் டூக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த மார்க்குக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா யூ ஹாவ் அ ஃபேர் சான்ஸ் நான் 100% சான்ஸ்னு சொல்ல மாட்டேன் ஒரு 95% ப்ராபபிலிட்டி டு கெட் த சீட் இன் ரவுண்ட் டூ உங்களுக்கு எய்தர் போன ரவுண்டில் உங்களுக்கு அலாட் ஆகலைனாலும் இந்த ரவுண்டில் அலாட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எய்தில் இல்லை அப்படின்னா இல்லை நீங்கள் இந்த பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ரவுண்ட் ஒனில் உங்களுக்கு பெருசாக நீங்கள் இஷ்டப்பட்ட காலேஜ் கிடைக்கலனாலும் ரவுண்ட் டூவில் நிச்சயமாக கிடைக்கும் பிகாஸ் ரவுண்ட் ஒனுக்கும் ரவுண்ட் டூக்கும் ஒரு பெரிய ஜம்ப் இருக்கும் எவ்ரி இயர் நான் பார்த்துட்ருக்கேன் ரவுண்ட் 2018 கூட நான் எடுத்து பார்க்குறேன் 2019 பார்த்தேன் இப்போ ஒரு பெரிய ஜம்ப் இருக்கும் ரவுண்ட் ஒன்க்கும் ரவுண்ட் டூக்கும் நிறைய பேருக்கு வந்து நல்ல காலேஜஸ் கிடைக்கும் ரவுண்ட் டூவில் கம்பேரிட்டிவ்லி என் சீனியரில் ரெண்டு பேர் கூட அப்படி தான் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் விசாரித்த மாதிரி இப்படி தான் இருந்தது ஸோ ரவுண்ட் டூவில் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் பிகாஸ் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சீட்டும் ஸ்டேட் கோட்டாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா சீட்டும் நமக்கு வரப்போகுது நம்ம தமிழ்நாடு சீட்ஸை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது நாமளே எடுக்க தான் ட்ரை பண்ணணும் ஸோ அதனால் இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குற சீட் இல்லைனாலும் வரும் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்காங்க பார்த்தீங்களா இதில் 618 521 492 அவங்களுக்குலாம் டிசைரபிள் காலேஜஸ் வரத்துக்கு 100% சான்ஸ் இருக்குது ஸோ செகண்ட் இப்போ சொன்னவங்களுக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும் பட் ஃபஸ்ட் ரவுண்டில் முடித்தவங்களுக்கு கன்ஃபார்மாக அவங்களுக்கு எதிர்பார்த்த சீட் நிச்சயமாக கிடைக்கும் ரவுண்ட் டூவோட எதிர்ப்பால் நான் யாருக்கும் போய் சொல்ல போகிறதில்ல இதுதான் உண்மை ரியல் டைம் ஃபேக்ட் நான் அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்
இந்த நேரத்துல டிசிஷன் எடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. பொறுமையா பேரண்ட்ஸ் கிட்ட நிதானமா டிஸ்கஸ் பண்ணுங்க, என்னென்ன ப்ரோஸ் இருக்கு, என்னென்ன கான்ஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க பொறுமையா டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலா ஒரு டிசிஷனுக்கு வாங்க. ரவுண்ட் டூல ஃபர்தரா போலாமா இல்ல ஸ்டேட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், ரவுண்ட் டூக்கு நீங்க தனியா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யார் யாரெல்லாம் ரவுண்ட் ஒன்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அவங்க டைரக்டா ரவுண்ட் டூல சாய்ஸ் பில்லிங்க்கு போயிடலாம். ரவுண்ட் டூக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து புதுசா வரவங்க, ரவுண்ட் ஒன்னே நான் பார்ட்டிசிபேட் பண்ணல ரெஜிஸ்டர் பண்ணல இப்போதான் நான் ரவுண்ட் டூக்கே டைரக்டா வரேங்கிறவங்க மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பண்ணவங்க ரவுண்ட் ஒனுக்கு ரவுண்ட் டூக்கு எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல, டைரக்டா நீங்க சாய்ஸ் பில்லிங்க்கு போயிடலாம். ரவுண்ட் டூக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் 18th நவம்பர் அன்னைக்கு ஆரம்பிக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் 19th நவம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. 19th நவம்பர்லேருந்து ஆரம்பித்து 22nd நவம்பர் வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். 23rd அப்புறம் 24th நவம்பர் அப்போ அவங்க சீட் அலாட் பண்ணுவாங்க, அலாட் பண்ணிட்டு 25th நவம்பர் அன்னைக்கு நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ திஸ் இஸ் அ கோர்ஸ், நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் ஷெட்யூல் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அலாங் வித் இட் எக்ஸ்பெக்டட் ரவுண்ட் டு கட் ஆஃப். இந்த வீடியோவில் வந்து இந்த விஷயத்தை தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். டிசிஷன் இஸ் யோர்ஸ், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சீட்டும் ஸ்டேட்டில் பெருசாக ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது, கட் ஆஃபை டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ அப் டு யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஹிட் லைக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ப்ராப்பரான டிசிஷன் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பாய். இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.